வெல்கம் டு பாஸ்வேர்டு. இது உங்களுக்கான கீ. வில்மா ருடால்ஃப் அவங்க வீட்டில் இருக்க 22 குழந்தைங்களில் 20வதாக வந்து பிறக்கிறாங்க. குறை பிரசவம், குழந்தை ரொம்ப வெயிட் கம்மியாகவும் நோஞ்சானாகவும் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நிமோனியா, ஸ்கேர்லட் ஃபீவர்னு ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு 4 வயசு ஆகும்போது போலியோவால் அட்டாக் ஆகிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு உயிர் பொழைச்சிடுறாங்க. ஆனால் அவங்களோட இடது காலும் பாதமும் பேரலைஸ் ஆகிடுது. இனிமே வில்மாவோட பாதம் பூமியிலேயே படாதுன்னு, அவங்களால லெக் பிரேஸ் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக நடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. போதா குறைக்கு ஏற்கனவே வில்மாவோட வீட்டில் வறுமை. அவங்க அப்பா ரயில்வேஸில் ஒரு போர்ட்டராக வேலை செய்கிறாரு. அவங்க அம்மா ஒரு ஹோமில் வேலைக்காரியாக இருக்காங்க. பெரிய குடும்பம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். இந்த நிலமையில் வில்மாக்கு கண்டினியூஸாக அவங்களால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம், ஆனால் அது நமக்கு கிடைக்கலனா வர கோபமோ எரிச்சலோ விரக்தியும் இருக்குது பாருங்க. அதை சொன்னால் புரியாது, அனுபவிச்சு பாருங்க. தான் வயசு குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கும்போது வில்மா மட்டும் முடங்கி போயிருந்தாங்க. தன்னாலேயும் ஓடி ஆடி விளையாட முடியலையேன்ற கோபமும் எரிச்சலையும் அவங்களுக்குள்ளே குமுறிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி டைமில் நமக்கு வர நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நம்மளால் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கவும் முடியும், நம்மளையே அழிச்சிக்கவும் முடியும். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றதுல தான் நம்மளோட எதிர்காலமே இருக்குது. வில்மாவோட அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்ணா, விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா உன்னால் வாழ்க்கையில் எதை ஒன்றா சாதிக்க முடியும். உன்னால் இனிமேல் வாழ்க்கையில் நடக்கவே முடியாதுன்னு எவ்வளோ பெரிய டாக்டர் வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதை நீ உண்மைன்னு நம்புகிற வரைக்கும், ஏற்றுக்கிற வரைக்கும் அதுக்கு உயிர் இல்லை. உன்னால் நடக்க முடியும்னு நீ முழு மனசோட நம்பினா கண்டிப்பாக நீ நடப்ப. வில்மா எப்போல்லாம் டவுனாக இருந்தாங்களோ அப்போல்லாம் அவங்க அம்மா அவங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருந்த எல்லாருமே வில்மாக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க காலுக்கு மசாஜ் பண்ணி விடுறது, பக்கத்தில் இருந்த சேரிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, வீட்லேயே அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, இப்படி வில்மாக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வில்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க காலுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தாங்க. முதல் முதலாக அவங்களோட 12 வயசில் லெக் பிரேஸ் இல்லாமல் நடக்க ஆரம்பித்தாங்க. டெய்லி விடாமுயற்சியோடு ப்ராக்டிஸ் பண்ணி முதல் முதல்ல அவங்க 13 வயசில் அவங்க ஃபஸ்ட்டு ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிட்டாங்க. லாஸ்ட்டு வந்தாங்க 2வது ரேஸில், அதுலேயும் லாஸ்ட்டு வந்தாங்க. அடுத்தடுத்து கலந்துக்கிட்ட பல ரேஸில் அல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே அவங்க லாஸ்ட்டு தான் வந்தாங்க. அவங்களுக்கு 14 வயசு ஆகும்போது ஏட் டெம்பிள்ன்ற கோச்சை சந்தித்தாங்க. அவர்கிட்ட, நான் இந்த உலகத்திலே ரொம்ப வேகமான பெண்ணாக இருக்கணும், நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர், உன்னோட ஆசையும் அது மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையும் அசைக்க முடியாமல் இருக்கும்போது உன்னை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு என்கரேஜ் பண்ணி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தார். தொடர்ச்சியாக அமெரிக்காவில் நடந்த பல ரேஸில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறறாங்க. 1960 ஒலிம்பிக் கேம்ஸில் கலந்துக்கிறாங்க. 100 மீட்டர் ரேஸில் வெறும் 11 செகண்டில் ஃபினிஷ் பண்ணி கோல்டு மெடல் வாங்குறாங்க. 200 மீட்டர் ரேஸை வெறும் 24 செகண்ட்ஸில் முடித்து அதுலேயும் கோல்டு மெடல் வாங்குறாங்க. 4x100 மீட்டர் ரிலேல அதுலேயும் கோல்டு மெடல் வாங்குறாங்க. ஒரே ஒலிம்பிக் கேமில் 3 கோல்டு மெடல் வாங்கின ஃபஸ்ட்டு அமெரிக்கன் பெண்ணாக பெருமை அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ண ரெக்கார்ட்ஸால் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் விமன் இந்த ஹிஸ்ட்ரின்ற பேரையும் வாங்குறாங்க. தொடர்ந்து பல அவார்ட்ஸ் வாங்குறாங்க. ஒரு காலத்தில் நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க இந்த குழந்தைய. ஆனால் இன்னைக்கு உலகத்திலே இவ தான் ஃபாஸ்டஸ்ட் விமன். வில்மாவோட இடத்துல எந்த ஒரு ஆவரேஜ் பர்சன் இருந்தாலும் செல்ஃப் பிட்டியை தான் நிறைய வளர்த்துட்டு இருப்பாங்க. செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம், கேன்சரை விட ரொம்ப மோசமான ஒரு வியாதி. இந்த செல்ஃப் பிட்டி கொடுக்குற அன்கான்ஷியஸ் பிளஷர்ஸ் இருக்கே, நமக்கு தெரியாமையே நம்மளை அதுக்கு அடிமையாக்கிடும். இந்த செல்ஃப் பிட்டி நம்மளை அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கும். ஆண்டவன் என்னை ஊனமாக படைச்சிட்டான், எனக்கு மட்டும் நல்ல பேரண்ட்ஸ் கிடச்சிருந்தாங்கன்னா நான் ரொம்ப நல்லா வந்திருப்பேன், நான் என்ன பண்ணுறது, நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், நான் +2 எழுதுகிற விஷயமா பார்த்து கொரோனா வந்துருச்சு, எனக்கு சரியான ட்ரைனிங் கிடைக்கல, எனக்கு மட்டும் நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருந்துச்சு. இந்த மாதிரி காரணங்களை அடிக்கிட்டே போவோம். முதல்ல இதிலிருந்து வெளியே வாங்க. உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி பாசிட்டிவாக சேனல் பண்ணி விடுறதுன்றதை பாருங்கள். எந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலையும் ஒரு பெரிய வாய்ப்பு ஒளிஞ்சிட்டு இருக்கும், தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றி கிடைக்கிற வரை விட்டு கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.